சமீப காலமாக பல ஆண்டுகளாக ஷாருக்கான் நடித்த எந்த படமும் ஓடவில்லை. கடைசியாக ஷாருக்கான் நடித்து ஓடிய படம் சென்னை எக்ஸ்பிரஸ். அந்த சமயத்தில் தான் நம்ம ஊர் இயக்குனர் காப்பி இயக்குனர் அட்லி அங்கே போய் ஷாருக்கானை வச்சு படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஹோட்டலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார். தன்னுடைய உதவி இயக்குநர்களையும் சேர்த்து கொண்டு கிட்டத்தட்ட 6 மாதம் நட்சத்திர ஹோட்டலில் தங்கி நல்லா தின்னுபுட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி 4 கோடி ரூபாய் தீர்த்து விட்டார். டிஸ்கஷனுக்கே இவ்வளவு செலவா என்று அசந்து போய்விட்டார் ஷாருக்கான். நயன்தாரா ஷாருக்கானை காப்பாற்றுவாரா, ஷாருக்கானை அட்லி காப்பாற்றுவாரா என்பதெல்லாம் குழப்பமோ குழப்பம். இதில் ஒரு புத்திசாலித்தனமான சாணக்கியத்தனமான திரைக்கதை அமைக்க தெரிந்த ஒரு இயக்குனரை போட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏற்கனவே அட்லி காப்பி இயக்குனர் என்று சொல்லி தான் இங்கிருந்து புறந்தள்ளப்பட்டார். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஷாருக்கான் தேறுவாரா, அட்லி காப்பாற்றுவாரா? ஷாருக்கான் இந்தியில் ஒரு சூப்பர் ஸ்டார், நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்தாரு. ஷாருக்கான் நடித்த படங்களை தமிழிலும் சில படங்கள் ரீமேக் செய்யப்பட்டன. சமீப காலமாக பல ஆண்டுகளாக ஷாருக்கான் நடித்த எந்த படமும் ஓடவில்லை. கடைசியாக ஷாருக்கான் நடித்து ஓடிய படம் சென்னை எக்ஸ்பிரஸ். அதற்கு பின் வெளிவந்த எல்லா படங்களும் வசூலில் மொக்கை அடைத்து விட்டன. சல்மான்கானும் ஷாருக்கான் மாதிரியே மார்க்கெட் இல்லாமல் இருந்தார். வெளிவந்த எல்லா படங்களும் அவுட் ஆகி கொண்டே இருந்தன, வசூலில் மொக்கை போட்டு கொண்டிருந்தன. நம்முடைய நடன இயக்குனரும் இயக்குனருமான பிரபுதேவா சல்மான்கானை வைத்து வாண்டட் என்ற படத்தை எடுத்தார். வசூலில் சக்கை போடு போட்டது. வாண்டட் படம் வேற ஒரு படமும் இல்லை, விஜய் நடித்த போக்கிரி படத்தின் இந்தி மொழிமாற்று படம் தான். இங்கே வெற்றி பெற்ற போக்கிரி அங்கே வாண்டடாக வெற்றி பெற்றது. சல்மான்கான் மீண்டும் நட்சத்திர நடிகனார். ஆனால் சென்னை எக்ஸ்பிரஸுக்கு பின் ஷாருக்கானுக்கு எந்த படமும் ஓடவில்லை. அது மட்டுமல்ல, அவருக்கு 7.5 சனி பாய்த்ததோ என்னமோ தெரியவில்லை. அவருடைய மகனும் உல்லாச கப்பல் ஒன்றில் போதை மருந்து சாப்பிட்டதாகவும் போதை கடத்தல் மருந்து கடத்தியதாகவும் கைது செய்யப்பட்டார். இதன் காரணமாக பெரிதும் மன உளைச்சலுக்கான ஆளானார் ஷாருக்கான். அந்த சமயத்தில் தான் நம்ம ஊர் இயக்குனர் காப்பி இயக்குனர் அட்லி அங்கே போய் ஷாருக்கானை வச்சு படம் பண்ணுறதா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக அந்த நேரம் சரியில்லை என்று சொல்லி படம் நடிப்பதை கைவிட்டு விட்டார். அட்லி மிகவும் சோர்ந்து விட்டார். இதற்கிடையே நமக்கு கிடைத்த தகவலின்படி அட்லி ஹோட்டலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார். தன்னுடைய உதவி இயக்குநர்களையும் சேர்த்து கொண்டு கிட்டத்தட்ட 6 மாதம் நட்சத்திர ஹோட்டலில் தங்கி நல்லா தின்னுபுட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி 4 கோடி ரூபாய் தீர்த்து விட்டார். டிஸ்கஷனுக்கே இவ்வளவு செலவா என்று அசந்து போய்விட்டார் ஷாருக்கான். ஆனாலும் ஒருத்தனை 7.5 சனி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் விடாது. அட்லி எப்போவுமே காப்பி அடிக்கிறதுல சூப்பர் ஆள். இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது அப்படியே நம்ம கமலஹாசன் சொல்வார்கள், ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அதே பாணியில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே விஜயகாந்த் நடித்த படம் ஒன்று வந்தது, அந்த படத்துலையும் இதே ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் வந்துச்சு. அதனால் எல்லா தமிழில் வந்த கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் படங்களை மிக்ஸ் பண்ணி ஷாருக்கானை கொடுத்து விட்டாரோ அட்லி என்று கேட்க தோன்றுகிறது. எது எப்படியோ, ஷாருக்கான் படத்தில் நயன்தாரா கதாநாயகியாக நடிக்கிறார். திருமணத்துக்கு பின்பு அவர் கதாநாயகியாக நடிக்கும் படம் ஷாருக்கானுடைய ஜவான். திருமணம் June 9 நடக்குது, திருப்பதியில் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2-3 முறை திருப்பதிக்கு சென்று வந்தார்கள் நயன்தாரா. அங்கே வந்து வீடியோ எடுப்பதற்கு, அந்த வீடியோவை ஒளிபரப்புவதற்கு வசதி இல்லை என்கிற சூழ்நிலை வந்தது. இதன் காரணமாக தான் இப்போது நயன்தாரா விக்னேஷ் திருமணம் மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறது. நட்சத்திர ஹோட்டலிலும் 300 பேருக்கு மட்டும்தான் அழைப்புகள் கொடுத்துருக்கிறார்கள் நயன்தாரா விக்னேஷ்வனும். வேறு யாருக்கும் அழைப்பு இல்லை. முக்கியமான சினிமா பிரமுகர்கள் அவருக்கு வேண்டிய உற்றார் உறவினர்களை தவிர யாருக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை. இதுவரையிலும் பத்திரிகையாளருக்கும் யாரும் அழைப்பு கொடுக்கவில்லை. அதனால் அவர் அதை பற்றி பெரிதாக நினைத்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் நயன்தாரா ஷாருக்கானை காப்பாற்றுவாரா, ஷாருக்கானை அட்லி காப்பாற்றுவாரா என்பதெல்லாம் குழப்பமோ குழப்பம். ஷாருக்கானுடைய எதிர்காலம் ஜவான் வெற்றிக்கு அப்புறம் தான் தெரியும். இதில் ஒரு புத்திசாலித்தனமான சாணக்கியத்தனமான திரைக்கதை அமைக்க தெரிந்த ஒரு இயக்குனரை போட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது.
ஏற்கனவே அட்லி காப்பி இயக்குனர் காப்பி இயக்குனர் என்று சொல்லி தான் இங்கிருந்து புறந்தள்ளப்பட்டார். அப்படியே ஷாருக்கான்ட போய் செட்டில் ஆகிட்டார். ஜவான் வெற்றி பெறுவாரா, துப்பாக்கியால் சுடுவாரா என்பதெல்லாம் படம் வெளிவந்த பிறகுதான் தெரியும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.